நான் கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு. விடுதியில் என்னுடைய படிப்பு தொடரும் போது தனிமை இருந்துச்சு. அந்த தனிமையை வந்து நிரப்புறதுக்கான சூழ்நிலை வந்து விடுதியில் ஒரு நூலகத்தின் மூலம் எனக்கு ஏற்பட்டது. அதுலேருந்து என்னுடைய வாசிப்பு ஆர்வம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லலாம். அதில் தொடர்ந்து நாம் வந்து வெளிநாடு போனதுப்போ அங்கேயும் தனிமை, வேற்று நாடு, வேற்று கலாச்சாரம், வேற்று மொழி. என்னுடைய கணவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற சூழ்நிலையும் போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்த போது அதே நூல் தான் எனக்கு நண்பனாகவும் என் உறவாகவும் எனக்கு உயிராக எடுத்து கை கொடுத்தது. அதில் என்னுடைய தமிழ் நூல்கள் எனக்கு ரொம்ப ஒரு ஏதோ நான் நம்ம நாட்டில் தாயகத்தில் நம்ம வாழ்கிற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதன் மூலம் என்னுடைய வாசிப்பிட்டு என்னை எழுத்தாளராக என்னை இங்கே முன்னிற்க வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் எப்படி இருக்கும் வாசிப்பு இல்லை, பெரியவங்க சிறுவர்கள் பேதம் இல்லாமல் எல்லாரும் வாசிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராம இடத்துக்கூட ஒரு கிராம சேவை பிரிவுக்கு ஒவ்வொரு நூலகம் இருக்குது. பள்ளிகளில் வந்து நூலகம் இருக்குது. ஆரம்பத்தில் வந்து முதலாம் வகுப்புலேருந்து ஆறாம் வகுப்பு வரையும் கட்டாயமாக நூலகம் வந்து ஒரு அவங்க பாடம் அவங்களுடைய டைம் டேபிளில் இருக்கும். அவங்க வந்து எப்படியும் வாரத்தில் மூணு முறை நூலகங்களுக்கு போவாங்க. அதை தாண்டி பொது நூலகங்கள்லையும் போய் நூல்களை தேடுவாங்க. அதற்கான பாட அமைப்பு இருக்குது. அதை கூட என்னுடைய நூலில் நான் குறிப்பிட்டிருப்பேன். அவங்களுடைய பாடத்திட்டம் அப்படி இருக்குன்னா நூலகத்தில் தேடுற மாதிரியான பாடத்திட்டம் அமைப்பு கொடுத்துருப்பாங்க. அதனால் சிறுவர்களுக்கு இயல்பாக நாம் நூல்களை வாசிக்கணுன்ட்டு இங்கே நம்ம நாடுகள் மாதிரி நாம் ஊக்கப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லாமல் அதுவும் ஒரு பாடப்பரப்புக்குள்ளே வர்றதால தேடிட்டு அவங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு இயல்பாகவே வாசிப்பு பழக்கம் வந்துடுது. இந்த வாசிப்பு பழக்கம் சிறுவயதில் நாம் ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையுமான்னு கேட்குற போல ஐந்தில் வளைஞ்சிடுறாங்க. அதனால் ஐம்பது வரையும் அறுபது வரையும் எண்பது வரையும் அவங்க வந்து இப்போ பார்த்திங்கன்னா காப்பகங்களில் போய் அவங்க வயதும் ஆனப்புறம் இருக்கிற இப்போ சுவிஸ் நாட்டுக்காரவங்களை கூட பார்த்திங்கன்னா கையில் ஒரு புத்தகத்தோடு அப்படியே இருப்பாங்க. வாசிக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை, ஆனால் புத்தகங்களும் அவங்க வாழ்கிறாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு உணர்வு அவங்களோட உயிரோட்டமாக அவங்களோட வழிநடத்திட்டுருக்கு. அப்படின்ட்டு பார்க்கும்போது மொழி ஒரு வாசிப்பு ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் வரையும் அவனோட கூட வரும் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன்.